இந்த உலகத்துல பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் மேல வந்து அதிருப்தி இருந்துகிட்டே தான் இருந்துட்டு இருந்திருக்கும். ஒருத்தருக்கு இந்த செயல் வந்து பிடிச்சிருந்திருக்கும், ஒருத்தருக்கு இந்த செயல் வந்து பிடிக்காம இருந்திருந்திருக்கும். ஒருத்தர் வந்து ஏன் இந்த தப்பெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து இந்த தப்பு பண்றதுனால இது நல்லதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கருத்துக்கள் வந்து வேறுபட்டுட்டே தான் இருந்துட்டு இருந்திருக்கும். நீங்க எந்த ஒரு தப்பு செஞ்சவங்களாம் பார்த்தாலுமே கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களை அப்போஸ் பண்றவங்களும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இந்த உலகத்துல இருக்காங்க. சரி, இதை ஏன்டா இப்ப நீங்க சொல்றேன்றது வந்து எனக்கு கேக்குது. இதுக்கும் இன்னைக்கு நான் பார்க்க போற படத்துக்கும் நிறைய சம்பந்தமே இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நான் பார்க்க போற படம் ஒரு பெர்சியன் லாங்குவேஜ் கிரைம் த்ரில்லர் படமா 2022 அலி அபாசியோட இயக்கத்துல வெளியான ஹோலி ஸ்பைடர் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு கேரக்டர்ஸ் தாங்க சுத்தி வரும், ஒருத்தவங்க ரஹிமி, இன்னொருத்தவங்க வந்து சைட். இந்த ரஹிமின்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. இந்த சைடுன்றவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க ஒய்ஃபோட பேர் வந்து பாத்திமா. அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மூணு பசங்க இருந்திருப்பாங்க, ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன். அந்த பையன் பேர் வந்து அலி. இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட்டுறாங்க, அவங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டே துணி மாத்திக்கிற மாதிரி ஒரு சீனா இருக்கு. அப்போதைக்கு அவங்க முதுகுல பாத்தீங்கன்னா நிறைய காயங்களாவே இருக்கு. அது ஏன்னு வந்து நமக்கு அப்போதைக்கு தெரியல. அவங்க துணியை மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க குழந்தைகிட்ட வந்து இந்த மாதிரி செல்ல, நீ அப்படியே தூங்கிக்கிட்டே இரு, காலையில நீ எந்திரிக்கும் போது அம்மா அவன் பக்கத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்றது வந்து நமக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அந்த பொண்ணோட பேரும் வந்து நமக்கு எதுவும் தெரியல. அப்படி வெளியில போறவங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தங்கிட்டே வந்து இந்த மாதிரி நீங்க வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்திருப்பாங்க போல. ஆனா யாருமே வந்து அவங்களுக்கு செவி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கார்காரங்க வந்து நிறுத்திருந்திருப்பாங்க. அந்த கார்க்குள்ள ஏறி இவங்க வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கார்கார வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்து இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு அவங்க முகம் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லா ஒரே காயங்களா இருந்திருக்கும். முகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப காயங்களா இருக்க மாதிரி இருந்திருக்கும். இது மூலமா இவங்க வந்து ஒரு தவறான தொழில் செய்யறாங்கன்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படியே வெளியில போற அவங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட வந்து போறாங்க. அப்படியே இவங்க வந்து அதே மாதிரியான வேலை செஞ்சு நிறைய காசை வந்து சம்பாதிச்சுட்டே வராங்க. அப்போதைக்கு வந்து அங்க வந்து ஒரு பாட்டியை வந்து பாக்குறாங்க. அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு சோகரான்றவள வந்து பாத்தீங்களா கேட்டோன்னு, சோகராவா, அவ வந்து அங்கதான் இருப்பா, போய் பாக்குறேன்னா பாருங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆமா, நீ கூட வந்து எனக்கு நிறைய காசு தரணுமா, அந்த காசை கொடுன்னு அந்த பாட்டி கேட்டதுக்கு அப்புறம், இங்க பாருங்க பாட்டி, என்னாலே முடியல, நானே வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பாங்க. இந்த பாட்டி வந்து அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த கதையை நடக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஈரான். அந்த காலகட்டத்தில் சரியா 2000 வாக்குல நடக்கிற மாதிரி தான் இந்த கதை கிழமையை வந்து அமைச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை. அது என்னன்றதை வந்து நான் லாஸ்டா வந்து சொல்றேன். இப்போதைக்கு நம்ம கதையை மட்டும் பார்க்கலாம். ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கும் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து இல்லீகலா ஈரான்ல வந்து விற்பனை செய்யப்படுது. இந்த ட்ரக்ஸுக்கு வந்து நிறைய பொண்ணுங்க வந்து அடிமையா இருந்திருப்பாங்க. அப்படி ட்ரக்ஸுக்கு அடிமையாகிற அந்த பொண்ணுங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிழைக்கணும்ல, ஸோ பிழைக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான தொழில் தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈரான்ல வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருந்திருக்கும் போலங்க. ஸோ இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அந்த ட்ரக்ஸை குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மெதுவாக நடந்து நடந்து ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. மறுபடியும் அங்க பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்திலேயே வந்து இன்னொரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கார்கார வந்து இருந்திருப்பான். அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். என்னன்னா நமக்கு வந்து யாரும் சிக்கலையும் சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பைக்கார ஒருத்தர் வந்து இருந்திருப்பாரு. அந்த பைக்கார வந்து இந்த மாதிரி உங்களை வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருப்பேன், யாரு வேணாம் நம்மளை தெரியுதுன்னு சொல்றான். ரொம்ப சந்தேகத்தோட வந்து எங்கே உங்ககிட்ட காசு இருக்கா அதை காட்டுன்னு சொன்னோன்னே அவனும் வந்து காசை எடுத்து காமிச்சிருந்திருப்பான். இவங்களை நம்பி இருந்திருப்பாங்க. அப்படியே வந்து அவனோட பைக்ல ஏறி உட்காந்துருப்பாங்க. அவன் கூட்டிக்கிட்டே நேரம் போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப தூரம் போய்கிட்டே இருப்பான். அவனோட வீட்டுக்கே வந்து போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி கீழே வந்து நிறைய வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. அவங்க கண்ணில் வந்து நீ படக்கூடாது, இந்த துணியை எடுத்து போட்டுட்டுவான்னு சொன்னோட அந்த பொண்ணு வந்து துணியை எடுத்து போட்டுட்டு அப்படியே நடந்து போயிருந்திருப்பாங்க. அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாகவும் ரொம்ப டயர்டாகவும் இருந்திருப்பாங்க. அவங்களால வந்து இதுக்கு மேல வந்து செக்ஸுவலா வந்து ஈடுபட முடியாதுன்றத உணர்ந்திருந்திருப்பாங்க. அதனால என்னால முடியாது, நான் வந்து கிளம்புறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிளம்பி போக பார்ப்பாங்க. ஆனா அந்த பையன் என்ன பண்ணியிருப்பானா டக்குன்னு வந்து கீழே இறங்கி வந்திருப்பான். அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இப்ப முஸ்லீம்னா அந்த ஸ்கார்ஃப்லாம் போட்டுருப்பாங்க பாத்தீங்களா தலையை சுத்தி, அந்த ஸ்கார்ஃபை பிடிச்சி இழுப்பான். அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். அப்படியே என்னை விட்டுரு, எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு, என்னை தயவு செஞ்சு போகுடுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கதறிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்காம அவங்க பிடிச்சி வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டே இருந்திருப்பான். அவங்க வாயெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வறண்டு போகிற நிலைமையில வந்திருந்திருக்கும். அவங்க கண்ணு முழுக்க பாத்தீங்கன்னா ஒரே சிகப்பா வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். தட் மீன்ஸ் அவங்களோட நினைவை வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட கைகால் எல்லாம் வந்து ஆடுறது நின்றுருந்திருக்கும். தட் மீன்ஸ் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அதோட இந்த சீன் வந்து முடியுது. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம படத்தின் கதாநாயகியான ரஹிமி. அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருப்பாங்க. டெக்ரான் இருந்து மசான்ற இந்த இடத்துக்கு வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த படமே நடக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா மசான். இது வந்து ஈரான்ல இருக்க ஒரு புனித நகர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கதான் வந்து சியா இஸ்லாமோட 8th இமாம் வந்து இங்கதான் அவங்களுக்கான ஒரு புனித ஸ்ரைன் வந்து இங்கதான் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஹோலியான இடம் வந்து சொல்லுவாங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து தொடர் கொலைகள் வந்து நடந்துட்டே இருந்திருக்கும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 9 மர்டர் வந்து நடந்துட்டே இருந்திருக்கும். இது எல்லாம் என்னன்றத
பற்றி விசாரிக்கிறதுக்காண்டி தான் நம்ம ரஹிமி வந்து டேக்ரான்லேருந்து மசாடுன்ற இந்த இடத்துக்கு வந்து வந்துருப்பாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர்கார் ஒருத்திருப்பாங்க, அவங்களோட பேர் வந்து சரிஃபி. அவரை மீட் பண்ணுறதுக்காண்டி தான் அடுத்த நாள் இவங்க வந்து கிளம்பி போயிருந்துருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு கொலகாரம் இருக்கான், அவன் வந்து ஒரே பேட்டர்ல வந்து கொலை பண்ணிகிட்டே இருந்திருக்கான், இது வரைக்கும் 9 பேரை வந்து கொலை பண்ணியிருந்திருக்கான், ஆனால் ஒரு தடவை கூட உங்களால் வந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியலையா, எந்த குழு கூட அவங்க கிட்ட இல்லைன்னு வந்து அவங்க கிட்ட கேட்டோன்னே எங்களுக்கும் அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், நல்லா திங்க் பண்ணுறான், எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி பண்ணுறான், எங்களால் வந்து அவனை வந்து ட்ரேஸ் பண்ணவே முடியலை அப்படின்னு சொன்னோடே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு தடவை கூட அவன் வந்து எந்த குழுவும் விட்டுட்டு போகலான்னு கேட்டோன்னே ஒரு டைம் வந்து எனக்கு வந்து கால் பண்ணுவான், ஆனால் அதை வச்சு எங்களால் வந்து அவன் எங்கே இருக்கான்றத வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே வந்து கேட்பான், ஓகே ஆனால் அதை வந்து நீ இது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டோன்னே ஆமாம் நான் பண்ணி வச்சிருக்கேன் சொன்னேன், அதை வந்து அவன் கேட்க ஆரம்பிச்சிருப்பான். அவன் ஒவ்வொரு டைமும் கால் பண்ணும்போது அவன் ரொம்ப கோபமாக இருந்தானா இல்லை ரொம்ப நல்லா பேசினானு கேட்டோன்னே அவன் வந்து அந்த மூடை பொறுத்து தான் வந்து பேசுவான். அவன் வந்து இந்த மாதிரி வந்து அவன் சொல்கிறத வந்து நாங்கள் கேட்கணும்னு சொல்லுவான், நாங்கள் வந்து அதை கேட்டுகிட்டே இருப்போம், நாங்கள் ஏதாச்சும் கேட்டால் அவன் வந்து பதில் சொல்லாமல் டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவான். அவன் வந்து இந்த ஊரை வந்து நான் தூய்மைப்படுத்துறேன்ற ஒரு பேரில் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதா எங்ககிட்ட சொல்லுவான், மற்றபடி எங்களை வந்து அவனுக்கு யாருன்னு வந்து தெரியலன்னு சொன்னோன்னே இவளுக்கு வந்து அவன் மேலே இருக்க கியூரியாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கொலை நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது, அந்த கொலைக்கு அடுத்து தொடர்ந்து 8 கொலைகள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ டோட்டலாக 9 மர்டர் வந்து அந்த ஊரில் நடந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கில்லர் வந்து தொடர்ந்து கொலைகள்லாம் பண்ணுறான்னு சொல்லி எழுதியிருந்திருப்பாங்க. அந்த கில்லருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கில்லர்னு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பைடர்னு வந்து பேர் வச்சிருந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சைதை வந்து காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே இருக்க ஒரு பில்டிங்கை வந்து உடச்சிட்டு இருந்திருப்பாரு. அன்னைக்கு நைட்டு சாப்பிடும்போது அவங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு அவங்க ஒய்ஃப் ஃபாத்திமா கூட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து நம்மளை ஃபேமிலியோட வியாழக்கிழமை வந்து டின்னருக்கு வந்து கூப்பிட்றாரு, நம்ம எல்லாருமே போகலாமான்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். அதுக்கு அவன் சொல்லலாம், என்னால் வர முடியுமான்னு தெரியல, இருந்த போதிலும் இந்த டைம் வந்து நீ சொல்கிற வந்து நம்ம செய்யலாம் சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருப்பானா, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அலி, அவனை கூட்டிகிட்டு அந்த ஊரில் இருக்க அந்த இமாம் ஸ்ரைனுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எதையோ ஒரு விஷயத்தை நினச்சி அழுதுகிட்டே இருக்க மாதிரி வந்து நமக்கு தெரியுது. அப்போதைக்கு அவனோட கையை காட்டுறாங்க, அவனோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மோதிரம் தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து கொலை பண்ணா சொன்னேன் பார்த்தீங்களா, அவனோட கையில் வந்து அந்த மோதிரம் இருந்துச்சு. அதை வச்சு நம்மளால் வந்து இந்த சைதான் வந்து இந்த கொலகாரன்ற வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அதே நைட்டு அன்னைக்கு வந்து ஒரு பாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான், அவங்களையும் வந்து கொலை பண்ணி போட்டுருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஹிமியை வந்து காட்டுறாங்க, அவங்களும் சரிஃபியும் வந்து காரில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போதைக்கு வந்து அவ கூட சொல்லுவான், இந்த மாதிரி அந்த கொலகாரன் வந்து இத்தனை பேரை வந்து கொலை பண்ணுறான், எல்லாமே ஒரு பேட்டர்னாக இருக்கு, ஆனால் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு காமனான விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னு அப்போதைக்கு வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கேர்ஃப் வச்சு தான் வந்து கொலை பண்ணுறான், கொலை பண்ணிட்டு அந்த 10 பேரையும் கொண்டு போய் ஒரே இடத்துல தான் வந்து போடுறான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப விசித்திரமாக இருந்திருக்கும். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்க ஒரு ஜட்ஜை பார்க்கறதுக்காண்டி வந்து போயிருந்திருப்பாங்க. ஏன்னா இவன் வந்து என்ன பண்ணியிருப்பானா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருந்திருப்பான், அங்கே போயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணலான்னு போகும்போது அந்த போலீஸ்காரன் வந்து ஒழுங்காக வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணியிருந்திருக்க மாட்டான். அதனால வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே இருக்க அந்த ஜட்ஜை பார்க்க போயிருந்திருப்பாங்க. அவர் கூட சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து இதிலையும் தலையிடாதீங்க, நான் வந்து எந்த எவிடன்ஸையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு வந்து அவரும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப கோபமாக தான் இருந்துட்டு இருந்திருக்கும், ஏன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருப்பானா, ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்திருப்பாங்க உள்ள, இந்த மாதிரி நான் வந்து டாய்லெட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்க ஓனர் கிட்ட கேட்டோன்னே, இல்லை இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சொன்னோன்னே நம்ம ரஹிமி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போய் யூஸ் பண்ணு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்துருந்திருப்பாங்க. அவங்க வாங்கி கொடுத்த அந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம ரஹிமி வந்து கேட்பாங்க, நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ தைரியமாக வந்து வெளியே நடமாறீங்க, இது வந்து சேஃப் இல்லையுன்னு சொல்லி கேட்டோன்னே இந்த ஊரே வந்து அப்படி தான் இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி அந்த டக்ஸ் அடித்த மாதிரி தான் வந்து தெரியுது. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம ரஹிமி வந்து கேட்டிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி அந்த குலகாரன் இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோன்னே, அவனை அவன் நிறைய பேரும் வந்து கொலை பண்ணுறான், எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரியான வாய்ஸில் தான் வந்து பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. சரி அவங்கள இது நீங்கள் பார்த்துறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே டக்குனு அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு வேகமாக வெளியில் போக ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பானா, அவளை துரத்திட்டே வந்து போயிருந்திருப்பான், அவள் எங்கிட்டு போனானே வந்து இவளுக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. அதே சமயம் இவளை எவரும் ஒருத்தன் வந்து துரத்திட்டு வர மாதிரி இருந்திருக்கும், இவன் பயத்தில் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருந்திருப்பான். அவன் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கானே, ஸோ அவளுக்கு எங்கிட்டு போகிறோம்னு தெரியாது, வேகமாக ஓட ஆரம்பிச்சிருந்திருப்பான். டக்குன்னு ஒரு கத்தையை காமிச்சு போகணும்னு சொல்லி விரட்டினோன்னே அந்த பைக்காரனை வந்து பின்னாடி ஓடவும் ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சைதை வந்து காட்டுறாங்க, அவங்க எல்லாரும் ஃபேமிலியோட எங்கேயோ போகிற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா கூட சொல்லியிருந்திருப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு எங்கள் அப்பா வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபேமிலியோட டின்னருக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதுக்காண்டி தான் இவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபுட்பாலு. இவன் என்ன பண்ணியிருப்பான், சைதை அவங்க பிள்ளைங்க கூட எல்லாம் விளாண்டுட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஃபாத்திமா கூட வந்து பேசிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் இந்த அலி என்ன பண்ணியிருப்பானா, அடித்த பால் வந்து நம்ம சைதோட தலையில் வந்து பட்டுரும், அவனுக்கு வந்து செம்ம கோமா வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அவன் என்ன
பண்ணியிருப்பான், அழி நில்லுன்னு சொல்லிட்டு அவனை வந்து துரத்த ஆரம்பிச்சிருப்பான், நம்ம வந்து அப்பா அடிக்க வரான்னு சொல்லிட்டு அவனும் வந்து விலகி விலகி ஓட ஆரம்பிச்சிருப்பான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருந்திருப்பான், சைதுக்கு அவன் வந்து கீழே உட்காந்துருந்திருப்பான். பாத்திமா வந்து அவளை கூட்டிட்டு போயிருப்பான், அப்பா கிட்ட வந்து அழி நீ வந்து சாரி கேளுன்னு சொன்னோடனே அவனு வந்து என்னை வந்து மன்னிச்சிருப்பான் சொல்லி அழ ஆரம்பிச்சிருப்பான். உடனே வந்து சைது என்ன சொல்லியிருப்பான், நம்ம எல்லாரும் வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்காண்டி வந்து கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி அவங்க அப்பா வீடு பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் சைது என்ன சொல்லியிருப்பானா, அவனுக்கு வந்து போகிறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, இந்த மாதிரி நான் வந்து ஒரு டூல்ஸ் வந்து நான் வச்சுட்டு வந்துட்டேன், அந்த டூல்ஸ் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் நான் வந்து கொடுக்கணும், இன்னைக்கே நான் போயாங்கன்னு சொல்லியிருந்திருப்பான். இதை கேட்டோடனே ஃபாத்திமாவுக்கு வந்து செம்ம கோமா தான் இருந்துட்டு இருந்திருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா வீட்டுக்கு வர போறீங்க, ஏன் வந்துட்டு தான் போனான்னு சொல்லி அவளும் கூப்பிட்டு இருப்பான். என்னால வர முடியாது, நீங்க போங்க, நான் வந்து அடுத்த நாள் வந்துடுறேன் சொல்லிட்டு இருந்திருப்பான். உடனே அவன் என்ன பண்ணிருப்பான், கோவத்துல வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியில போயிருந்திருப்பான். இவனு எவ்வளவோ வந்து கன்வின்ஸ் பண்ண பார்த்துட்டு இருந்திருப்பான், அவன் வந்து கேட்காத மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அடுத்த நாள் இவன் என்ன பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வந்து சோகுரான ஒரு பொண்ணை வந்து நம்ம ரஹீமை வந்து மீட் பண்ண பாத்தீங்களா, ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து இவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கார்ல வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து இருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து இங்க இருக்க ஒரு ஆப்பிள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டான்னு சொல்லி அவங்க வந்து கேட்டு இருந்திருப்பாங்க. இவனை நீங்க சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னோட அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படியே அவன் வந்து பின்பக்கம் இவன் வந்து அந்த ஸ்கார்ப் வச்சு அப்படியே கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்படியே வந்து அவளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்பக்கே நடந்த சண்டையில பாத்தீங்கன்னா அவன் அடிச்சு ரத்தம் கீழே ஒழுக ஆரம்பிச்சிருந்திருக்கும். இவன் என்ன பண்ணிருப்பான், டக்குன்னு அங்க இருக்க அந்த பெட்ஷீட்டை போட்டு அப்படியே வந்து அவளை கட்டி அப்படியே அந்த சைட்ல வந்து போட்டு இருந்திருப்பான். அதே சமயம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் டைம் வரையும் அவங்க வீட்டுல வந்து யாரோ வர மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கும். பாத்திமா நீயான்னு சொல்லி வந்து கூப்பிட்டு இருந்திருப்பான். ஆமா நான் தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். சரி அந்த டிராஸ் எடுத்து கீழே போட்டுவான்னு சொல்லி இருந்திருப்பான். இந்த கேப்பை பயன்படுத்திக்கிற அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த இடத்துல வந்து நிறைய பிளட்டா இருந்திருக்கும், சோ அதை மறைக்கிறதுக்காண்டி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வச்சிருந்திருப்பான் தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம். பாத்திமா உள்ள வந்திருந்திருப்பான். ஆமா என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டோன்னு, இந்த மாதிரி தண்ணி வந்து லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு, நான் வந்து பிளம்பர் கிட்ட கூட சொன்னேன் அவன் வந்து வரேன்னு சொன்னான், ஆனா அவன் என்ன வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். இவ கூட வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து ஏன் இப்படி மடக்கி போட்டுக்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ எனக்கு வந்து தலைவலிக்குது, நீ போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துருவான்னு சொல்லி இருந்திருப்பான். அவளும் உள்ள போயிருந்திருப்பான். அப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா என்னோட ஹேர் ஸ்டைலை வந்து நான் மாத்திட்டேன், நானும் எங்க அம்மா வந்து சலூனுக்குலாம் போனோம், இங்க பாருங்க கர்லிங்கா இருக்கா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். நல்லா தான் இருக்குன்னு சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு தான் அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி மரியா வந்து உங்களை பார்த்துதான் வந்து சொன்னான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட வந்து அன்னைக்கு நைட் வந்து எங்களை விட்டுட்டு போனீங்க பாத்தீங்களா பிள்ளைங்கள, அன்னைக்கு நைட் வந்து நீங்க ஒரு பொண்ணு கூட போறதா வந்து அவங்க பார்த்துதான் வந்து சொல்றாங்கன்னு சொன்னோடனே, நீங்க பாருமா அவங்களுக்கே வந்து கண்ணு தெரியாது வயசாயிருச்சு, அவங்க சொல்றத வந்து நீ நம்புறியான்னு கேட்டோன்னே, இல்ல அவங்க வந்து ரொம்ப பக்கத்துல தான் பார்த்தாங்களா, பத்தடி கேப்ல இருக்கவங்கள நீங்க தான்றதா அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா தானே சொல்லி கேட்டோன்னே, இங்க பாரு உன்னோட புருஷன் வந்து நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, என்ன வந்து நீ நம்புறியாலன்னு கேட்டோன்னே, நான் வந்து நம்புற மாதிரி வந்து பேசிட்டு இருந்திருப்பான், இவளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சுமோன்ற ஒரு பயத்துல என்ன பண்ணிருப்பான், டக்குனு அந்த பேச்சை மாத்துறதுக்காண்டி அவ கூட வந்து டக்குனு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த டெட் பாடியை தூக்கி கொண்டு போய் கின்னி அரப் ரோடுன்னு ஒரு இடம் இருந்திருக்கும், அங்க இருக்க ஒரு தக்காளி தோட்டத்துல வந்து அந்த டெட் பாடியை தூக்கி கொண்டு போய் போட்டு வந்திருந்திருப்பான். ஏன்னா இது வரைக்கும் அவன் கொலை பண்ண எல்லா பொண்ணுங்களையும் வந்து அந்த கின்னி அரப் ரோடுன்ற அந்த ஏரியாக்குள்ளதான் எல்லா பொண்ணுங்களையும் தூக்கி கொண்டு போய் போட்டு வந்திருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ரஹீமையும் ஷரீஃபையும் என்ன பண்ணிருப்பானா, கார்ல வேகமா வந்திருந்திருப்பாங்க. அந்த கிரைம் சீன்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து இவன் பார்த்திருப்பான். அப்பதான் அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும், ஏன்னா இந்த பொண்ணை தான் வந்து அன்னைக்கு நைட் அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த காஃபி ஷாப்ல வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான், அவகிட்ட தான் வந்து ரொம்ப பேசிட்டு இருந்திருப்பான், நீ ரொம்ப ஜாக்கிரதையாருன்னு சொல்லி இருந்திருப்பான், ஆனா அவளுக்கே இந்த நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப சோகத்துல தான் இருந்துட்டு இருந்திருப்பான். இது போன்ற விஷயங்களால ரொம்ப கோபமாகற நம்ம ரஹீமி என்ன பண்ணிருப்பானா, அந்த சோகராவோட பாட்டியை பாக்குறதுக்காண்டி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. இந்த பாட்டி தான் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வந்து மீட் பண்ணி இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டி தான். அந்த பாட்டி கிட்ட தான் வந்து அந்த லேடி வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கி அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பாட்டியை பாக்குறதுக்காண்டி நம்ம ரஹீமி வந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சோகரான்ற பொண்ணு வந்து தெரியுமா சொல்லி கேட்டோன்னே, சோகரா எந்த சோகரா, எனக்கு வந்து சோகரான்றவங்களை யாரையும் தெரியாதுன்னு வந்து அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இவளை வந்து அடிக்கவும் வந்திருந்திருப்பாங்க, இவளுக்கு என்ன பண்றது தெரிஞ்சிருக்காது. அப்படியே அந்த பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இங்க பாருங்க பாட்டி, நீங்க சொல்ற உண்மையை வச்சுதான் அந்த கொலகாரனை வந்து நம்மளால பிடிக்க முடியும், இது போன்ற கொலைகள் வந்து தொடர்ந்து நடக்குது, அதை வந்து நம்மளால தடுக்க முடியும் சொல்லி கேட்டோன்னே, அப்பதான் வந்து அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து அவனை பார்த்திருந்திருக்கேன், ஆனா எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்ல, ஆனா சோகரா போய் இந்த மாதிரி மாட்டுவான்னு சொல்லி நான் வந்து நினைச்சு கூட பாக்கல, அவகிட்ட இந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டா பைக்ல ஏறி போகாதடின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன், அதை கூட வந்து கேட்காம போயிட்டான்னு வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த சோகராக வந்து இவன் கார்ல தான் வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி சோமையான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து அவன் கூட்டிட்டு போனதை வந்து ரசூல்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாத்துருக்காரு, நீங்க போய் அவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் கிடைக்கணும் வந்து இவங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணிருப்பானா, ரஹீமி வந்து அந்த ரசூல்ன்றவரை பாக்குறதுக்காண்டி போயிருந்திருப்பாங்க, ரொம்ப இருட்டா இருந்திருக்கும். அப்போதைக்கு அந்த தாத்தா கூட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, அவனா அவனை வந்து நான் பாத்துருக்கேன், இங்க இருந்துதான் வந்து அந்த பொண்ணுங்களாம் வந்து கூட்டிட்டு போவான், நான் வந்து நிறைய டைம் வந்து பாத்துருக்கேன், பைக்ல வருவான் கூட்டிட்டு போவான், அப்புறம் அவங்களாம் வந்து எங்க போவான்னு வந்து தெரியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை வந்து நீங்க ஏன் வந்து போலீஸ் கிட்ட சொல்லலன்னு கேட்டோன்னே, போலீஸா அவங்களே எப்படா அந்த கேஸ் எல்லாம் முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் மாட்டிக்க விரும்பல
அப்படின்னு வந்து அந்த தாத்தாவும் சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே இவளுக்கு வந்து பொறி தட்டிருந்திருக்கும், அந்த சரபிக்கு வந்து கால் பண்ணியிருப்பான், நீங்க பாரு சரபி இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து இவன் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் வந்து கடத்திட்டு போறான், அதுவும் பைக்ல தான் வந்து கடத்திட்டு போறான்ற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும், நீ கிளம்பி வான்னு சொன்னானே அவன் வந்து வந்திருக்க மாட்டான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நீ வந்து அந்த போலீஸ்காரன் கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனா அந்த போலீஸ்காரன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீன்ல என்ன பண்ணிருப்பானா, இவகிட்டே வந்து தப்பா நடந்துக்க பாத்துருப்பான், அதனால அவளை வந்து இவன் நம்பி இருக்க மாட்டான். என்ன சொல்லுவா, நான் அந்த மாதிரி எந்த போலீஸ்காரையும் நம்புறதா இல்ல, நீ வரியா இல்லன்னு சொல்லி கேட்டோன்னே அவன் வந்து நான் வரல மாதிரி இருந்து பேசிட்டு இருந்திருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணிருப்பான், அங்கேயே நின்றுட்டே இருந்திருப்பான், ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து பைக்லயும் கார்ல ஏறி போறதை வந்து பாத்துட்டே தான் இருந்திருப்பான். ரொம்ப நேரம் கழிச்சு சரிஃபியும் வந்திருப்பான், இங்க பாரு ஒவ்வொரு டைம் வந்து என்னால வந்து உன்னை காப்பாத்திட்டே இருக்க முடியாது, நீ தான் காப்பாத்திக்கணும் உன்னையு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தியா நம்ம சைத் என்ன பண்ணிருந்திருப்பானா, அதே மாதிரி பைக்ல போயிருந்திருப்பான், அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி நான் வந்து உங்களை பாத்திருக்கேன், கிஸ்மத் கூட உங்களை வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத வந்து விரும்புறான்னு சொன்னோன்னு அவன் என்ன பண்ணிருப்பானா, அப்படியா அப்ப உங்ககிட்ட பணம் இருக்கதான் காட்டுன்னு சொன்னோன்னே அவனு வந்து பணத்தை எடுத்து காமிச்சிருப்பான். இந்த பொண்ணு வந்து அந்த ஆசைக்கு மயங்கி என்ன பண்ணிருப்பானா, அவன் கூட பைக்ல போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப குண்டா இருந்திருப்பாங்க, திடகாத்திரமான உடம்பு மாதிரி இருந்திருக்கும். சோ இவன் என்ன பண்ணிருப்பானா, பரதா போடாம இருந்திருப்பாங்களா, ஸ்கார்ஃபும் இல்ல, சோ கழுத்தை நெரிச்சு கொள்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவன் என்ன பண்ணிருப்பானா, அவன் வந்து அங்க உட்கார்ந்து இருந்திருப்பான், அவன் உள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து நான் ஏதாச்சும் டீ போட்டு எடுத்துருவான்னு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் வந்து அடிச்சு கொள்ளலாம்ன்றதுக்காக சுத்தியெல்லாம் கடப்பாரையும் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பான். சே அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போயிருந்திருப்பான், டக்குனு கழுத்தை பிடிச்சி நினைக்கலாம் பார்த்துருப்பான், நீ ரொம்ப ரஃபா இருக்கான்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்ணியிருப்பானா, இவன் வந்து இந்த செக்ஸுவலாம் ஈடுபடுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்றான்னு நினைச்சிட்டு இவளும் வந்து அதே மாதிரி வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருப்பான். இவனால தாங்க முடியாத வழியா இருந்திருக்கும், டக்குனு என்ன விடுன்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம்க்கு வந்து ஓடி இருந்திருப்பான். ஏன்னா இதுக்கே வந்து நீ இப்படிக்கே சொல்லி அவளை பேசிட்டு இருந்திருப்பான், அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருப்பான், டக்குனு மறுபடியும் அவளை கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருப்பான். இவன் நம்மளை கொலை பண்ணதான் வரான்றதை வந்து அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பான். டக்குனு இவன் என்ன பண்ணிருப்பான், முகத்திலே வந்து குத்த ஆரம்பிச்சிருப்பான், ரத்தம் வெள்ளத்துல வந்து அவன் மிதக்க ஆரம்பிச்சிருப்பான், அப்படியே கழுத்தை புரிச்சு நெரிச்சு அவளை வந்து கொண்டிருந்திருப்பான். அப்படியே அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த துணியை போட்டு சுருட்டி அவளை வந்து கட்டி அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருப்பான். அந்த பொண்ணு ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அவனால வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி இருந்திருக்க முடியாது, அப்படியே பிடிச்சி இழுத்துட்டே வந்து போயிட்டு இருந்திருப்பான். பைக்ல தூக்கி வைக்க பார்த்துருப்பான், பைக்கோட சேர்ந்து கீழே விழுந்திருப்பான். அந்த பொண்ணை தூக்கும் போது பாத்தீங்கன்னா டக்குனு அவளோட கையில வந்து சுழுக்க ஆரம்பிச்சிருந்துரும், கை வந்து லைட்டா வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கும், அவனால தூக்கி இருந்திருக்க முடியாது. அப்படியே தூக்கி அவனை வந்து பின்பக்கம் வச்சு கட்டி யாருக்கும் டவுட் வராத மாதிரி முகத்தை வந்து திருப்பி வச்சிருந்திருப்பான். அப்படியே தூக்கி கொண்டு போய் அதே கின்னரம் ரோடு இருக்க அந்த பகுதியில தான் தூக்கி போட்டுட்டு வந்திருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ரஹீமையும் சரஃபியும் வந்து ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த பிளான் படி பாத்தீங்கன்னா ரஹீமையும் வந்து அதே மாதிரி பொண்ணுங்க மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு அங்க வந்து போயிருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பானா, பின்னாடியே வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஒருவேளை இவளை யாராச்சும் பிக்கப் பண்ணிட்டு போனா இவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து அந்த குலகரனை வந்து கண்டுபிடிக்கிறதா இவங்களோட பிளானா இருந்திருக்கும். அதே மாதிரி இவன் என்ன பண்ணிருப்பானா, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு நைட் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி சைதா அந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பான், ஹே வரையான்னு சொல்லி வந்து கூப்பிட்டு வந்திருப்பான். அவளும் வந்து நான் அந்த மாதிரியான பொண்ணெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லி இருந்திருப்பான், அப்புறம் எதுக்கு நீ அங்க நிக்கிறேன்னு சொல்லி இவன் கேட்டு இருந்திருப்பான். அப்படியா, அப்போ உங்ககிட்ட வந்து பணம் இருக்கா, அதை வந்து என்கிட்ட காட்டுன்னு சொன்னானே அவனும் வந்து பணத்தை காமிச்சிருப்பான். இவளும் போய் உட்கார்ந்து இருந்திருப்பான், அவனும் பைக் எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்படியே ரொம்ப தூரம் போய்கிட்டே இருப்பாங்க இவங்க வீட்டுக்கு போறதுக்காக. பின்பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரீஃப் வந்து கார்ல ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துட்டு இருந்திருப்பான். அவன் பைக்ன்றதுனால அந்த பொந்துக்கெல்லாம் பூந்து ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பான். அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவனால வந்து ஃபாலோ பண்ணிருக்க முடியாது, எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பான். அப்படியே வழி தவறி வந்து சரீஃப் போயிருந்திருப்பான். பின்பக்கம் திரும்பி பாப்பா அந்த சரீஃபி வர மாதிரியே தெரிஞ்சிருந்திருக்காரு, ரொம்ப சோகத்திலே தான் இருந்துட்டு இருந்திருப்பான். இவனோட வீடு வந்திருந்திருக்கும், ரொம்ப பயத்தை வந்து வெளிக்காட்டிக்காம வீட்டுக்குள்ள வந்து போயிருந்திருப்பான். அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பானா, இவன் வந்து கதை வந்து லாக் பண்ணிருப்பான், இந்த மாதிரி யாரும் வரக்கூடாது இல்ல, அதனாலதான் வந்து நான் கதவை லாக் பண்ணி சொல்லியிருந்திருப்பான். அவன் வந்து அந்த பக்கமா நின்றுட்டு இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பானா, உள்ள போயிருந்திருப்பான். அப்போதைக்கு அவன் வந்து கேட்டிருந்திருப்பான், இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டோன்னே நான் உள் பக்கம் தான் இருக்கு, போயிட்டு வாங்க சொன்னோன்னே இவன் வந்து உள்ள போயிருந்திருப்பான். அவனோட ஹேண்ட்பேக் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான், ஏதாச்சும் ஒண்ணுன்னா டக்குனு எடுத்து குத்திலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வெளியில வந்து இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பானா, இவ்வளவு கொள்றதுக்காண்டி டக்குனு முன்னாடி வந்து கழுத்து நெருக்க பார்த்துருப்பான். உடனே இவன் என்ன பண்ணிருப்பானா, அவனோட ஹேண்ட்பேக்ல இருக்க அந்த கத்தி எடுத்து என்னை விடு இல்லைன்னா உன்னை குத்திரும் சொல்லி மிரட்டி இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பானா, கத்தாத, நீ கத்தினா கீழே இருக்க எல்லாத்துக்கும் வந்து கேட்டுரும், என்னோட குடும்ப மானமே வந்து போயிடும், எனக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லி வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருப்பான். அப்படியா, அப்ப நீ போய் அந்த ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்க, என் பக்கத்துல வந்து நான் வந்து கத்துவேன் சொல்லி இருந்திருப்பான். உடனே இவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பானா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு டக்குனு தப்பிச்சு வெளியில போக ஆரம்பிச்சிருப்பான். அடுத்த நாள் இவன் போலீஸோட வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்து இருந்திருப்பாங்க, அங்க இருந்து இவனுக்கு வந்து கால் வந்து இருந்திருக்கும், இந்த மாதிரி போலீஸ் கூப்பிடும் சொல்லிட்டு இவன் வந்து கீழே போயிருந்திருப்பான். அங்க வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா விசாரணையும் பண்ணிருந்திருப்பாங்க, அப்பதான் வந்து அவனும் உண்மையை ஒத்துப்பான், இந்த மாதிரி வந்து நான் தான் எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணேன், எனக்கு தான் வந்து எல்லா பொறுப்பு இருக்கு, நான் தான் வந்து இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரகிமையும் கூட இருந்திருப்பாங்க, எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணி வச்சதுனால இவன் மேல வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு வந்து கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஃபாத்திமா வந்து ரொம்ப சோகமா இருந்திருப்பாங்க, கத்திக்கிட்டே தான் வந்து இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி வீட்டுல இருக்க ஒரே பெரியால் நீங்க தான், நீங்க எதுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுங்கன்னு சொல்லி அவன் வந்து அழ ஆரம்பிச்சிருந்திருப்பான். இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு லாயரை வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க, அந்த லாயர் கிட்ட சொல்லி இவன
உங்களோட ஹஸ்பண்டை வந்து எப்படியாச்சும் நீங்க தான் வெளியில் எடுக்கும் சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அந்த லாயர் வந்து ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் பண்ண எல்லா கொலைகளும் வந்து சுயநுணையோட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாருனா அவர் வந்து ஒரு பைத்தியம் சொல்லிட்டு அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து அவரை சொல்ல சொல்லுங்க சொன்னோன்னே அடுத்த நாள் வந்து ட்ரையல் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த ட்ரையல்ல பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி நான் வந்து கடவுள் மேலதான் ரொம்ப பைத்தியமா இருக்கேன், நான் பண்ணதெல்லாம் வந்து நன்மைக்கு தான், இந்த தூய்மையான நகரத்துல வந்து இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து விபச்சாரம் பண்றது, இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்டா இருக்குது, இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் வந்து நான் எல்லாத்தையும் கொண்டேன், நான் இந்த கிளீன் பண்ற வேலையை வந்து கடவுள் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நான் இந்த கடவுள் மேலதான் வந்து ரொம்ப பைத்தியமா இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பான். அப்ப இவன் வந்து ரொம்ப சுயநலனோட தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த ஜட்ஜு வந்து சொல்லிடுவாங்க. அதனால இவனுக்கு வந்து 14 வருஷம் சிறை தண்டனை வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இவனை பாக்குறதுக்காண்டி எல்லாருமே வந்து ஃபேமிலி எல்லாம் போயிருந்திருப்பாங்க. அப்பதைக்கு அவங்க ஒய்ஃபு கூட சொல்லியிருப்பாங்க, இங்க பாரு இப்பதான் நமக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள வந்து உங்களை விட்டு பிரியறேனே, நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க, உங்களை வந்து பைத்தியம் இந்த மாதிரி தானே வந்து ஒரு பொய் தானே சொல்ல சொல்லுவோம், நீங்க ஏன் வந்து சொல்லலன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அழுதுட்டே தான் இருந்திருப்பான். பாத்திமாவும் இவனோட அம்மா வந்து அங்க வந்திருப்பாங்க, நீ ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணு சொல்லி அவங்களும் அழுதுட்டே தான் இருந்திருப்பாங்க. அப்பதைக்கு அவங்க பையன் அழி ஒருத்தர் இருந்திருப்பான். அந்த அழி கிட்ட வந்து இவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீ வந்து சோகமா இருக்கேன்னு கேட்டோன்னே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். சரி நீ வந்து ஸ்கூல் போனியான்னு கேட்டோன்னே இல்ல நான் ஸ்கூல் போல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஏன்னு கேட்டோனே இந்த மாதிரி நான் அங்க போனேன், அங்க வந்து சண்டை போட்டேன், உங்க அப்பா வந்து கில்லர்னு வந்து எல்லாம் சொன்னதுனால நான் வந்து அந்த பையன் அடிச்சிட்டேன், அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூல் போறது இல்லைன்னு சொல்லியிருப்பான். இங்க பாரு அழி, நான் போனதுக்கு அப்புறம் நீ தான் வந்து ஃபேமிலியை பாத்துக்கணும், இந்த மாதிரி என்ன தப்பெல்லாம் வந்து நீ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவரும் பேசியிருந்திருப்பாரு. அப்பதான் வந்து அழி வந்து ரொம்ப ஆர்வத்தோட கேட்பான், அப்பா நீங்க வந்து எப்படிப்பா இந்த கொலையெல்லாம் வந்து பண்ணீங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னாலும் வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். பரவாயில்லப்பா நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்ப வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்ட வந்து காசு இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வருவேன், கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கார்ஃபை வச்சு அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொண்டுவேன்ற அந்த எல்லா டெக்னிக்கையும் வந்து இவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அழி கேட்டுட்டே தான் இருந்திருப்பான். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து மக்கள் ரெண்டு விதமா வந்து பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து இவன் பண்ணது எல்லாமே வந்து சரிதான், ஏன்னா அவன் கொலை பண்ணது எல்லாமே வந்து ப்ராஸ்டிடியூட்டை தான் வந்து கொலை பண்ணியிருந்திருக்கான், அதுல என்ன தப்பு இருக்கு, அவன் வந்து இந்த ஊர் வந்து கிளீன் தான் பண்ணியிருந்திருக்கான், இவன் மேற்கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து இவன் பண்ணது தப்பு, என்ன இருந்தாலும் கொலை பண்ணது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்திருப்பாங்க. மக்கள் எல்லாம் வந்து ரெண்டு விதமா வந்து பிரிஞ்சிருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஃபேமிலியோட வெளியில வந்திருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற அழிக்கு வந்து ஒருவேளை நம்ம அப்பா பண்ணது வந்து நல்லதுன்னு தான் வந்து அவனும் நினைக்க ஆரம்பிச்சிருப்பான். நம்ம அப்பாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்க வந்து உணர ஆரம்பிச்சிருப்பான். அதனாலே பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவரோட பேர் வந்து ஹாஜி. அந்த ஹாஜி வந்து நான் வந்து உங்க குடும்பத்துக்கு வந்து விரும்புறேன், அவர் வந்து நல்லதான் வந்து பண்ணியிருந்திருக்காரு, அவர் வந்து நான் எப்படியாச்சும் வெளியே எடுத்துறேன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஜெயில இருந்துட்டு இருந்திருப்பான். இவனை பாக்குறதுக்கானே அந்த ஹாஜி இன்னொருத்தரும் வந்து உள்ள போயிருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. சோ இந்த கேஸ வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ப்ரெஷர் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த ப்ரெஷர் காரணத்தினாலதான் அந்த ஜட்ஜு கூட உனக்கு ஆதரவா வந்து எதுவும் பேசல, உனக்கு வந்து இந்த தண்டனை வந்து வெறும் பேரளவுல தான் இருக்கு, நாளைக்கு எப்பவும் போல வந்து நீ வெளியில வருவேன், அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து ஒரு கார் இருக்கும், அந்த கார்ல இருந்து நீ தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி தான் வந்து இந்த ஹாஜி வந்து சொல்லியிருந்திருப்பான். அதை கேட்டோன்னே இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு வந்திருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவனை வந்து கூட்டிட்டு வந்திருந்திருப்பாங்க. 100 கசேடி வேற கொடுக்கணும் இல்லையா. சோ அந்த கசேடி கொடுக்கறதுக்கானே அவனை ரூம் குள்ள வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. உள்ள வந்து அடிக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும் தவிர அவன் மேல வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க. இவன் ஆ ஊனு மட்டும் தான் கத்திட்டே இருந்திருப்பான். இதை பாக்குற நம்ம ரகிமிக்கு வந்து ரொம்ப டவுட்டா தான் இருக்கும். அவனோட முதுக காட்ட சொல்லுங்க, அதுல வந்து அடி இது பட்டுக்கான்றது வந்து நான் பாக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்க வந்து இல்ல இல்ல அவனை எப்படியும் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தை தண்டனை கொடுக்க போறாங்க, அந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியில வந்து காயம் இருக்கான்றது வந்து நம்ம பார்த்து தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இவனை வந்து தூக்குல போட சொல்லி வந்து தண்டனை சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த 14 வருஷம்ன்றது கிடையாது. சோ இவன் உள்ள போயிருந்திருப்பான். அந்த தூக்கு மலையில வந்ததுக்கு அப்புறம் இவனை கையை வந்து டக்குனு விலங்கு போட்டு பூட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்காரு. எங்க காரு, நான் வந்து வெளியில போகணுமே, ஹாஜி வந்து சொன்னானே சொல்லிட்டு ஹாஜி ஹாஜின்னு கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள அங்க இருக்க போலீஸ்காரங்களாம் வந்து இவனோட கையில விலங்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தூக்கி நிறுத்திருந்திருப்பாங்க. ஒருத்த வந்து கயிற வந்து அவனோட கழுத்துல வந்து போட்டுருப்பாங்க. டக்குன்னு வந்து அந்த கயிறை வந்து தூக்கி விட்டு இருந்திருப்பாங்க. அதோட வந்து அவன் துடி துடிச்சு இறக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். எந்த கையால பொண்ணுங்களை வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டானோ கடைசியில அந்த கையாலேயே வந்து அவனோட கழுத்து நெரிக்கப்பட்டு தான் வந்து இறந்து போயிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரகிமியை வந்து காட்டுறாங்க. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிஃபி என்ன பண்ணியிருந்திருப்பானா, இவளை கொண்டாந்து அந்த பஸ் ஸ்டாப்ல கொண்டாந்து விட்டு இருந்திருப்பான். அவ கிளம்பி போறதுக்கு முன்னாடி வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி எல்லா கேஸ்லயும் வந்து அவன் கூட இருந்தேன், இனிமே என்னால உன் கூட இருக்க முடியாதுன்னு தெரியல, உங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்லியிருந்திருப்பான். அவளை வந்து டக்குனு அவளை கிஸ் பண்ணிட்டு அவன் வேகமா ஓட ஆரம்பிச்சிருந்திருப்பான். அங்க ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட போன்ல வந்து சைதோட மகன் அடி இருக்கான். பாத்தீங்கன்னா அவன் கிட்ட வந்து இவ ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்திருப்பான். அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து நல்லதான் பண்ணான்னு எல்லாம் சொல்றாங்க, நானும் வந்து அந்த மாதிரி தான் பண்ணணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு வந்து அதை பத்தி ஒன்னும் தெரியல, ஆனா எங்க அப்பா எப்படி கொலை பண்ணான்றது வந்து எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க அப்பா எப்படி கொலை பண்ணாருன்றத அவங்களோட சின்ன குழந்தை காடிஜான்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க, அவங்க தங்கச்சியை வச்சு எப்படி கொலை பண்ணான்றத வந்து அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்திருப்பான். அந்த வீடியோ பார்த்துட்டு அவன் போக ஆரம்பிச்சிருப்பான். அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, அந்த அளவுக்கு வந்து இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்களா ஒன்னா மாறிடுச்சு. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு உண்மை
உண்மை கதையை அடிப்படையா வச்சுதான் எடுத்திருந்திருப்பாங்க. சயீத் ஹனோய்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் வந்து மசாடுன்ற ஈரான்ல இருக்க ஒரு ஊர்ல 2000-2001 ஒரு 18 பொண்ணுகளை வந்து கடத்தி கொலை பண்ணி போட்டுருப்பாரு. அதை வச்சுதான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சயீத் ஹனோய்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டரும் நிறைய பேர் இருந்தாங்க, அவர் அப்போஸ் பண்ணவும் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி சொன்னால் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இயக்கி இருந்திருப்பாங்க. அலி அபாஸ் என்றவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கி இருந்திருப்பாரு. இந்த படத்தை எடுக்கிறதுக்குள்ள நிறைய போராட்டங்களை வந்து இவங்க சந்திச்சிருந்திருப்பாங்க போல. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தையும் வந்து எடுத்திருந்திருப்பாங்க. இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ண ஹீரோயின் வந்து கடைசி நிமிஷத்தில் விலகினதுனால அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ண நம்ம அமீர்ன்ற ஒரு பொண்ணு தான் வந்து லாஸ்ட்ல ஹீரோயினா வந்து கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் வந்து ஏற்று நடிச்சிருந்திருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் சரி எல்லாரோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொலை மிரட்டெல்லாம் விட்டதாக வந்து அவங்க ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான அடல் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கவே முடியாது, முடிஞ்ச அளவுக்கு தனியாக உட்காந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.